தமிழ் மோட்டோ டெக்கின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக் என்னன்னா, இந்த வண்டி வந்து i20 எலைட் பெட்ரோல் விடிவிடி மேக்னா வெஹிக்கிள். மேக்னா தான் இந்த வண்டியில. கஸ்டமர் கொடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, வண்டி வந்து ஏசி ஒர்க் ஆகல. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ப்ளோயர் ஆன் பண்ணி ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணா சில்னஸே வரல, அதாவது கூலிங்கே வரல சுத்தமா. வெறும் வந்து காத்து தான் வருது. ப்ளோயர் ஆன் பண்ணி விட்டா எப்படி இருக்குமோ அதுதான் வருது. கம்ப்ரஸரும் ஆன் ஆக மாட்டேது, ஏசி கம்ப்ரஸர் ஆன மாட்டேது. இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்றேன். இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே பாருங்க, அந்த கிலோமீட்டருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து கிலோமீட்டர் செக் பண்ணுவோம், கிலோமீட்டருக்கு கீழே ட்ரிப் மீட்டர் இருக்குல்ல, அந்த ட்ரிப் மீட்டருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா வந்து பாருங்க, அவுட் சைட் டெம்பரேச்சர் சென்சார்னு வந்து -14 காட்டுது. ஏசி ஆன் பண்ணியிருக்கேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே வெறும் காத்து தான் வருது, சில்னஸே வரல. ப்ளோயர் அந்த ஏர் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகுது, சுத்தமா வந்து கூலிங்கே வரல. சரிங்களா, இப்போ அது பாருங்க, காட்டுற பாருங்க, அந்த -14 காட்டுது. அந்த -14 பாத்தீங்கன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் காட்டுற ஒரு இன்ஃபர்மேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மைனஸ்லயே காட்டுது. இப்போ அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஆம்பியன் சென்சர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வேணா ஸ்கேன் போட்டு பார்ப்போம். ஜென்ரலாக வந்து இது வண்டியில் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி, வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்கேன் போட்டு செக் பண்ணுறேன்னா என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணும் போதும் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதையும் செக் பண்ணிக்கலான்றதுக்காக தான் வந்து ஸ்கேன் போடுறேன். ஸ்கேன் போடுறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து மேக்னா. மேக்னானும் போது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் மேனுவல் ஏசி தான் வரும். எஃபேசிட்டிக் சிஸ்டம் இருக்காது இந்த வண்டியில், நார்மல் ஏசி மேனுவல் ஏசி தான் இருக்கு. எல்லா பேராமீட்டர்ஸுமே நார்மலாக தான் இருக்கு. நார்மலாக இருக்கும்போது வந்து அப்போ ஏசி லிட்டர் எதுவுமே இல்லை, வேற டிடிசி எதுவுமே இல்லை. மேக்சிமம் அந்த சென்சார் ப்ராப்ளம் தான் இருக்கும். இப்போ அந்த சென்சார் எங்க இருக்குன்னா பாத்தீங்கன்னா, பம்பரை கழட்டினீங்கன்னா, ஃப்ரண்ட் பம்பர் கழட்டினீங்கன்னா அந்த கண்டென்சர் கீழே இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைட் கண்டென்சர் அதை கழட்டியிருக்கேன் பாருங்க. இந்த கண்டென்சர் இதுதான் வந்து ஆம்பியன் சென்சார். இந்த ஆம்பியன் சென்சார் கழட்டும் போதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த கப்ளர் ஒயர் எல்லாமே வந்து எலி கடிச்சிருக்கு, ஃபுல்லா ரெண்டு துண்டா கட் ஆயிடுச்சு. அது கட் ஆன போது என்னன்னா ஓப்பன் சர்க்யூட் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ ஆம்பியன் சென்சர் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ ஒர்க் ஆகாத போது என்னன்னா -40 degreeலயே தான் கிளஸ்டர்ல காட்டிட்டே தான் இருக்கும். இப்போ -40 காட்டுச்சுன்னா ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகாது, ஈசிஎம் ஆன் பண்ண விடாது. ஏன்னா அவுட் சைட் டெம்பரேச்சரே மைனஸ்ல இருக்கும் போது வந்து எதுக்கு கூலிங் தேவை அப்படின்னு ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. இதுதான் வந்து அந்த -40 degreeல இருந்து டெம்பரேச்சர் மாறும்போது தான் ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒயர் கட் ஆயிருக்கு. இந்த ஒயர் கட் ஆனதை ஃபுல்லாக வந்து கழட்டிட்டு டேப் அடிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேப் அடிச்சுட்டேன். எல்லாம் எங்கெங்க அப்ரோட்மெண்ட் வந்து பண்ணிட்டு கரெக்டாக ரூட்டிங் பண்ணி டேக் அடிச்சிடுங்க. டேக் அடிச்சிங்கன்னா கீழே தொங்காமல் இடிக்காமல் இருக்கும். டேக் அடிச்சு முடிச்சு கரெக்டாக மாட்டிடுங்க. இப்போ எல்லாம் மாட்டி முடிச்சிட்டேன். மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஜென்ரலாக வந்து ஸ்கேன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் கீ ஆன் பண்ணால் கிளஸ்டரில் என்ன ரீடிங் காட்டுதுன்னு பார்ப்போம். பாருங்க, கீ ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா -40 இருந்து 29 காட்சி. அப்போ 29 இப்போ வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 29 degree இருக்கு. 29 degreenா அப்போ வந்து சென்சார் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ கப்ளர் மாட்டி ஒயரிங்லாம் ரெடி பண்ணி சென்சார் ஒர்க் ஆகல -40 சென்சார் ஃபெயிலியர் இருக்கும். இப்போ ஏசி ஆன் பண்றேன். ஏசி ஆன் பண்ணிட்டேன் பாருங்க, ஆன் பண்ண உடனே நல்லா சில்னஸ் வருது, த்ரோ வருது, த்ரோ இருக்கு, நல்ல சில்னஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆன சவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி -40 அந்த மாதிரி கண்டினியூவா அப்படியே காட்டிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகாது. இது வந்து எல்லா அப்கமிங் கார்ஸ்லயே இருக்க, சரிங்களா, -41 காட்டுச்சுனாலே ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இப்போ ஏசி ஒர்க் ஆகலைன்னா, ஜென்ரலா ஏசி ஒர்க் ஆகலைன்னா இது செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு -41 அது ரிலேட்டடா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.